வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் கரடியின் ஆதிக்கத்தில் ஈரான் அண்ட் இஸ்ரேலினுடைய போர் யுத்தத்தினால் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை மார்க்கெட்டில் கொடுத்து 241 புள்ளிகள் குறைந்து 22,277.85 முடிவடைந்திருக்கிறது. மேலும் அட்வான்ஸ் பார்த்தோம்னா 288, டிக்ளைன்ஸ் வந்து 1842. ஸோ மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் பிராடர் லெவலில் பார்க்கும் பொழுது நெகட்டிவாக உள்ளது. மேலும் இந்த வார்னுடைய இம்பாக்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் குளோபல் மார்க்கெட்டினுடைய வெள்ளிக்கிழமையினுடைய சென்டிமெண்ட்டினுடைய தாக்கம் இந்தியாவில் இன்று தினம் இருந்தது, ஆசிய பங்குச்சந்தைகள் பூராவுமே இருந்தது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் இஸ்ரேலோட வார் கேபினட் மீட்டிங் பார்த்தீங்கன்னாக்க 11 GMT, நம்ம இந்திய நேரப்படி 4:30 ஈவினிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த இந்த ரீகன்வீனிங் மீட்டிங்கில் என்ன எடுத்து டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு தகுந்த மாதிரி அதற்கு தகுந்தாற்போல் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் மிட்காப் இன்றைய தினம் ஒரு 1.57% விழுந்திருக்கு, ஸ்மால் கேப்பும் கிட்டத்தட்ட 1.73% விழுந்திருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னாக்க 7.91% ஏறி இருக்கு. ஸோ சர்ஜின் விஏஎக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட் வாலட்டிலிட்டியை அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் இந்த ஈரான் இஸ்ரேலினுடைய இஷ்யூனால கமாடிட்டி ப்ரைஸஸில் பார்த்தீங்கன்னா தங்கம் 274 ரூபாய் அதிகரித்து 72,117, வெள்ளி 846 ரூபாய் அதிகரித்து 83,659, குரூடாயில் 93 ரூபாய் குறைந்து 7,094 மனைவாகி கொண்டிருக்கிறது. மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் எல்லாமே அண்டர் பர்ஃபார்மர் தான். அதில் வந்து நிறையா விழுந்ததுன்னு பார்த்தோம்னா மீடியா, பிஎஸ்யூ பேங்க், நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீசஸ், நிஃப்டி பேங்க். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஏர்ந்த பங்குகள்னு பார்த்தோம்னா ONGC, ஹிண்டால்கோ மற்றும் மாருதி. இறங்கிய பங்குகள்னு பார்க்கும் பொழுது ஸ்ரீராம் ஃபினான்ஷியல், பஜாஜ் ஃபின்சர்வ் மற்றும் விப்ரோ இவையெல்லாம் இறங்கியுள்ளது. அதுபோல் இன்றைய தினம் இந்தியாவுடைய மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க நம்மளுடைய மான்சூனுடைய அளவு அது வந்து இந்த வருஷம் அதிகரிக்கும், நார்மல் மான்சூனை விட பெட்டராக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது 106% அவங்க வந்து எதிர்பார்க்கிறார்கள். அதனால் துறைகளை பார்க்கும் பொழுது டிராக்டர் உற்பத்தி செய்யக்கூடிய துறைகள் வந்து நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நேற்றைய தினம் ஸ்கைமேட் வந்து நார்மல் மான்சூன், இது வந்து எபோவ் நார்மல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து இந்த உலகளாவிய சந்தேகங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ப்ளஸ் அதர் இன்புட்னால பார்த்தீங்கன்னாக்க இந்த தாக்கத்தை நாம் காண முடிகிறது. அதுபோல் சற்று முன் கிடைத்த தகவல் படி US அண்ட் யூரோப் பார்த்தோம்னாக்க மார்க்கெட்லாம் ஒரு அட்வான்ஸ் பை 0.5%. ஸோ அப்படின்னாலே என்ன அர்த்தம்னாக்க அந்த இஸ்ரேலினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு சாஃப்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். எனவே அதுபோல் பிளாக் டேலை பொறுத்தவரை இந்த நேரம் பார்த்தோம்னாக்க மார்க்சன்ஸ் ஃபார்மா, அரபிந்தோ ஃபார்மா மற்றும் M&M ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிளாக் டே நடந்துள்ளது. நிஃப்டியை பொறுத்த மட்டில் 22,163.60, 22,052.85 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது எப்போ இது மாதிரியான லெவல் கீழே அவர்கள் எதிர்பார்த்தோம்னாக்க 22,270 இன்னைக்கு 277.85 முடிவடைஞ்சிருக்கு. 22,270 கீழே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெவல் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் மேலே பார்த்தோம்னாக்க 22,303.80 மற்றும் 22,476. ஸோ இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடும். ஏன்னா புதன்கிழமை இன்னைக்கு மார்க்கெட் லீவ் இருக்கிறதுனால நாளைய தினம் மார்க்கெட்டில் வந்து போத் சைட்ஸில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, செல் ஆஃபும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக தெரிகிறது. அதனால் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.